விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வு குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். சட்டவிரோதமாக பட்டாசு விற்பனை மற்றும் உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் என்பது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக இதற்கென தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த குழுக்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிவகாசியின் பல்வேறு பகுதிகளில், அதாவது எந்தவித பாதுகாப்பு உபகரணம் இன்றியும், அதாவது எந்தவித பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் கிஃப்ட் பாக்ஸ்கள் தயாரிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தாமரக்கனி, அவரது நினைவு நாளையொட்டி இன்று முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அதற்கு முன்னதாக நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருசக்கர வாகன பேரணி என்பது நடைபெற்றது. இவருக்கு அதிமுக சார்பில் தொடர்ந்து அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 15 திமுக உதயமான நாள், அண்ணா பிறந்த நாள் மற்றும் பெரியார் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் முப்பெரும் விழாக வருடா வருடம் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் நடைபெறக்கூடிய பட்டம்புதூர் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது மாவட்ட செயலாளர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 100,000+ தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட காவல்துறை சார்பாக பேருந்துகள் என்பது மாற்றிய வழியை, அதாவது அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்ந்துள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் CPM கட்சி சார்பாக மாவட்டம் முழுவதும் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் வளாகம் புதிதாக கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்கள் உள்ள நிலையில் இதற்கு தமிழக அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் நாளை வருகை தரவுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 70 கோடி மதிப்பிலான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கான கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதில் அரசு அதிகாரிகள் தீவிரமாக பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை சார்பாக பாதுகாப்பு பணிகள் என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே உள்ள கோதைநாச்சியார்புரம் பகுதியில் இரு சமூகத்தினிடையே வழிபாடு நடத்துவதில் ஏற்பட்ட தொடர் பிரச்சினை காரணமாக, அதாவது 2 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று இது தொடர்பாக ஒருவர் வெட்டுக்காயம்பட்டார். தொடர்ந்து அதாவது தங்கப்பாட்டி என்பவர் வெட்டுக்காயம்பட்டார். அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறி அப்பகுதி பொதுமக்கள் சுமார் 100+ சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக அவர் சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. சாத்தூர் சார் ஆட்சியர் அனிதா அவர்கள் தலைமையில் போராட்டம் நடத்தியவர்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது.